இன்னும் சில நாட்களில் நாடாளுமன்ற தேர்தல் குறித்து அறிவிப்பு வரும் நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரம் பகுதியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தன்சிங் தலைமையில் பகுதி கழக செயலாளர் ஜெயபிரகாஷ் உட்பட அதிமுகவினர் திண்ணை பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது வாக்காளர்களிடம் அதிமுக ஆட்சியில் வழங்கிய தாலிக்கு தங்கம், விலையில்லா மிதிவண்டிகள் உட்பட பல திட்டங்களை எடுத்துரைத்து துண்டு பிரச்சாரங்களை வழங்கி மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா உருவப்படத்தின் மீது சத்திய வாங்கி இரட்டை இலைக்கு வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டனர். வாக்காளர்களும் சத்தியம் அடித்து இரட்டை இலைக்கு வாக்களிப்பதாக தெரிவித்தனர். அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாருக்கும் தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, லேப்டாப் மாணவ லேப்டாப் கொடுத்தாங்க, இளைஞர்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, எல்லா விதவிகளுக்கும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. அந்த ஆட்சி அவன் அதிமுக ஆட்சிகளை கொடுத்தத திமுக ஆட்சி காலத்துல எதுவுமே கொடுக்கல. உண்மைதான இதுல சொல்லி சத்தியம் பண்ணு, யார் ஓட்டு போடுவீங்க? ஓட்டு கிடையாது, அதிமுக ஆட்சி காலத்துல எல்லாருக்கும் இலவசம் கொடுத்து என்ன கொடுத்தாங்க, மாணவ மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க, இலவசம் சைக்கிள் கொடுத்தாங்க, பெண்களுக்கு தாலிக்கு தங்கம் 50000 ரூபாய் கொடுத்தாங்க, கர்ப்ப மகள் லேடிக்கு ஊட்ட சுத்துக்காக ஒரு அமௌண்ட் கொடுத்தாங்க. ஆனா திமுக ஆட்சியில எதுவுமே கொடுக்கல. ஆனால் எங்களுக்கு அதிமுக வாய்ப்பு கொடுக்க கொடுக்கீங்களா? வரி ஏற்றியாச்சு, தண்ணி வரி ஏற்றியாச்சு, சொத்து வரி ஏற்றிட்டாங்க. நம்ம ஒரு ரெஜிஸ்டர் பண்ண போனோம்னா கூட அதுக்கு 10% 20% போட்டாங்க. அதுல இப்ப எல்லா விலைவாசியும் உயர்ந்து போச்சு. அப்படி இருக்கிறப்ப நம்ம இந்த எல்லாருக்கும் சொல்லி வரப்போற எலெக்ஷன்ல டிஆர் பால் தான் நிக்கிறார். டிஆர் பால நம்ம பார்த்தே இருக்க மாட்டோம். அவருக்கும் ஓட்டு போட கூடாது. ஒருத்தரையும் எதுவும் செய்யல, ஆனா விளம்பரம் தட்டிங்க பார்த்து எல்லாரும் சொல்லி நம்ம ஓடி போடுறாரு.